ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஜாக்ரஃபி சம்மந்தமான ஐம்பது கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் இந்த கேள்விகள் எல்லாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ சோஷியல் புக்கில் சிக்ஸ்த் லெசனில் இருந்தும் கூடவே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் வந்து அடங்கியிருக்கு ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் ஆல்ரெடி இந்த சிக்ஸ்த் லெசன் சம்மந்தமான ஐம்பது கேள்விகள் வந்து போன வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் போய் மறக்காமல் பாருங்கள் வாங்க இந்திக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் பரப்பளவில் அதிக அளவில் காணப்படும் மண் வகை எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி செம்மன் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவிலான காணப்படுது அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது டேஸ் ஆக்சைடு அதிக அளவு இருப்பதால் செம்மண் சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து செம்மண் வந்து சிவப்பு நிறத்தில் காணப்படும் செம்மண்ணோட இன்னொரு நேம் வந்து சிவப்பு மண் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செம்மண் வந்து நீரை அதிக அளவில் தேக்கி வைக்காத தன்மை கொண்டது அதுவே கரிசல் மண் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அது கருப்பு கலரில் இருக்கும் அதோட இன்னொரு நேம் பருத்தி மண் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை அப்படின்னா ரெகுர் அப்படின்னு சொல்லலாம் இந்த கரிசல் மண் வந்து அதிக அளவிலான நீரை தேக்கி வைக்கும் தன்மை உடையது ஸோ இந்த மண் அப்படிங்கிற இருந்து இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வரும் அந்த மண்ணோட அந்த மண் பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஐம்பத்தி மூணாவது கேள்வி தேயிலை மற்றும் காப்பி பயிரிட ஏற்ற மண் எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சரளி மந்தா வந்து சரியான விடை அடுத்து ஐம்பத்தி நாலு டேஷ் பகுதியில் ஒவ்வொரு மன் அதிகளவில் காணப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வேளாங்கண்ணி பகுதியில் தான் வந்து ஒவ்வொரு மன் அதிகளவில் காணப்படுது ஐம்பத்தி ஐந்தாவது கொஷின் தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் டேஷ் சதவீதம் பாலைவனமாதலால் பாதிக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பனிரெண்டு சதவீத நிலப்பரப்பு வந்து பாலைவனமான வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கப்படுது இந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த தகவல் பேரை அப்படிங்கிற இதில் வந்து கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்க அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கொஷின் தேசிய வனக்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் வந்து இந்த தேசிய வனக்கொள்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கும் இந்த தேசிய வனக்கொள்கையில முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தில் இருக்க மொத்த நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு வந்து காடுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு மாநிலத்தில் முப்பத்தி மூணு சதவீத நிலப்பரப்பு வந்து காடுகள் அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேசிய வனக்கொள்கை வந்து குறிப்பிட்டிருக்கு ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழின் படி தமிழ்நாட்டின் காடுகள் பரப்பளவின் சதவீதம் என்ன இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இருபது புள்ளி ரெண்டு ஒரு சதவீதம் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து காடுகள் பரப்பளவு வந்து இருக்குது ஸோ தேசிய வனக்கொள்கையின் படி வந்து ஒரு மாநிலத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து காடுகள் வந்து இருக்கணும் அப்படி தமிழ்நாட்டில் பதிமூணு வந்து வந்து காடுகளோட ஷார்ட்டேஜாக இருக்கு அடுத்த ஐம்பத்தி எட்டாவது கேள்வி வெப்பமண்டல பசுமை மர காடுகளில் காணப்படுகின்ற மர வகை இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கருங்காலி தான் வந்து கரெக்டான சந்தன மரமும் தேக்கு மரமும் வெப்பமண்டல இலையுதிர் காடுகளை வந்து காணப்படும் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சந்தன மரம் தேக்கு மரம் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸோ வெப்பமண்டல இலையுதிர்காடுகளில் வந்து இது வந்து காணப்படும் அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கொஷின் மித வெப்பமண்டல மலைக்காடுகளின் மற்றொரு பெயர் என்ன இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சோலாஸ் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் அதாவது மித வெப்பமண்டல மலைக்காடுகள் வந்து பொதுவாக நம்ம தென்னிந்திய பகுதியில் வந்து இருக்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையில் காணப்பட்ட புல்வெளி தான் வந்து சோலாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து அறுபதாவது கொஷின் உலகின் இரண்டாவது பெரிய மாங்குரோவ் காடுகள் டேஸ் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பிச்சாவரத்தில் தான் வந்து உலகின் இரண்டாவது பெரிய மாங்குரோவ் காடுகள் வந்து அமைஞ்சிருக்கு இந்தியாவில் மிகப்பெரிய மற்றும் உல இந்தியா மற்றும் உலகில் மிகப்பெரிய மாங்குரோவு காடுகள் வந்து எங்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து மேற்குவங்கத்தில் இருக்க சுந்தரவனத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கொஷின் தமிழ்நாட்டில் காடுகளின் பரப்பளவு அதிகம் உள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தர்மபுரி தான் வந்து சரியான விடை இந்த கொஷின் வந்து இப்போ சமீபத்தில் வெளியிட்ட புது புக் இருந்து எடுக்கப்பட்டது ஆனால் பழைய புக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த எடிஷனில் டென்த் சோஷியல் புக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈரோட்ல தான் வந்து அதிக அளவிலான கார்டுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க புது புக்ல வந்து தர்மபுரி அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கொஷின் பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து கடலூர் கடலூரில் தான் வந்து இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து அறுபத்தி மூணாவது கொஷின் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள உயிர்கோள பெட்டகங்களின் எண்ணிக்கை அதாவது உயிர்கோள பெட்டகம் அப்படின்னா வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மூணு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது என்னென்ன அப்படின்னா வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அதே மாதிரி அகத்தியர் மலை மூணாவது வந்து மன்னார் வளைகுடா இந்த அகத்தியர் மலை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டிலையும் இருக்கு கேரளாவும் இருக்கு ரெண்டு மாநிலத்திலையும் பரவே இருக்கிறதா வந்து இது அகத்தியர் மலை அடுத்த அறுபத்தி நாலாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதல் வனவிலங்கு சரணாலயம் எது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தான் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட முதல் வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவில் முதன் முதல் ஏற்படுத்தப்பட்ட தேசிய பூங்கா எதுன்னு வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க ஜிம் கார்பெட் தான் வந்து முதன் முதல் ஏற்படுத்தப்பட்ட தேசிய பூங்கா அதாவது நேஷனல் பார்க் அடுத்த அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் கரண்ட் அபேர்ஸ் ரிலேட்டட் ஆனது தமிழ்நாட்டில் புலியல் சரணாலயமும் அது எந்த மாவட்டத்தில் இருக்கு பொறுத்துக்கணும் வந்து கலக்காடு களக்காடு மற்றும் முண்டந்துறை அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இருக்கு செகண்ட் வந்து முதுமலை முதுமலை தெரியும் நீலகிரி மாவட்டத்தில் வந்து இருக்கு மூணாவது வந்து ஆனைமலை புலியல் காப்பகம் இது வந்து கோவை மாவட்டத்தில் வந்து இருக்கு அதாவது ஆனைமலை வந்து பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதியில் வந்து பரவி இருக்கு அடுத்து வந்து சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து இருக்கு ஸோ இதற்கான ஆன்சர் வந்து எப்படி என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் வந்து சரியான விடை அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஷின் தமிழ்நாட்டில் புலிகள் அதிகம் வாழும் சரணாலயம் இது வந்து புலிகள் கணக்கெடுப்பு வந்து சமீபத்தில் நடந்தது அதை பேஸ் பண்ணி வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் தான் வந்து அதிக அளவிலான புதிய புலிகள் வந்து காணப்படுது சமீபத்தில் தொடங்கப்பட்ட புலிகள் காப்பகம் என்ன அப்படின்னா வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் இது டூ தௌசண்ட் எயிட் அண்ட் நைன் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சத்தியமங்கலம் வந்து புலியல் காப்பகம் வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்து அறுபத்தி ஏழாவது கூத்தன் கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் வந்து இந்த கூத்தன் குளம் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்த அறுபத்தி எட்டாவது கொஷின் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஈரோடு மாவட்டத்தில் தான் வந்து இந்த வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த முக்கியமான பறவைகள் சரணாலயமும் அது எந்த மாவட்டத்தில் இருக்கு அது எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது இன்னொன்னு நமக்கு தெரியும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தற்போது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு முன்பு வந்து செங்கல்பட்டு மாவட்டம் வந்து பிரி பிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தோட ஒன்றாக இருந்தது ஸோ அந்த சமயத்தில் வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம் தற்போது செங்கல்பட்டு மாவட்டம் பிரிக்கப்பட்டதுனால இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தோட இணைஞ்சிருச்சு ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது கொஷின் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் புயல் தாக்கும் நிலை அடிப்படையில் டேஸ் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இதற்கான வந்து பி நான்கு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்த எழுபதாவது தமிழ்நாட்டில் டேஸ் சதவீத பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளன இதற்கான சி அறுபத்தி நாலு சதவீத பகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் வறட்சியால் பாதிக்கப்படுகின்றன அடுத்து எழுபத்தி ஒன்னாவது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமையாத கணவாய் எது கணவாய் அப்படின்னா வந்து மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் வந்து கணவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லாத கணவாய் என்ன அப்படின்னா வந்து போர்க்காட் கணவாய் இந்த பாலக்காடு கணவாய் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து அதே வந்து செங்கோட்டை கணவாய் வந்து தென்காசி இதில் வந்து இருக்கு அச்சன் கோயில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இருக்கு அடுத்து எழுபத்தி ரெண்டாவது மண்ணரிப்பினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதி அது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஜபாளையம் தான் வந்து சரியான விடை அடுத்து எழுபத்தி மூணாவது அத்திக்கடவு அவினாசி திட்டம் டேஸ் ஆற்றின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம திட்டம் சம்மந்தமாக பார்க்கும்போது வந்து பார்த்துருப்போம் ஸோ இது வந்து ஜாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கிறதுனால இங்கே வந்து கொடுத்துருக்கோம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பவானி ஆற்று பவானி ஆற்றின் மூலமாக தான் வந்து இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது அடுத்து தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி அது இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நகராட்சி மாநகராட்சி கிடையாது நகராட்சி இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வாலாஜாப்பேட்டை தான் வந்து சரியான ஆன்சர் தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சி அப்படின்னா வந்து மெட்ராஸ் இது எப்போ அப்படின்னா வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்து எழுபத்தி அஞ்சாவது தமிழ்நாட்டின் வடகோடி முனை சரி முறைன்னு கொடுத்துருக்க முனை வடகோடி முனை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பழவேற்காடு ஏரி தான் வந்து தமிழ்நாட்டோட வடகோடி முனை இந்த பழவேற்காடு ஏரியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து புலிக்காட்டு ஏரி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பார்டரில் வந்து இந்த ஏரி வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து எழுபத்தி ஆறாவது கொஷின் சமீபத்தில் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டது தமிழ்நாட்டின் உயரமான கோபுரம் எந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலில் தான் வந்து உயரமான கோபுரம் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து எழுபத்தி ஏழாவது அர்பலீஸ்வரர் கோயில் டேஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கொல்லிமலையில் தான் வந்து இந்த அர்பலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி அமைஞ்சிருக்கு இந்த கொல்லிமலையில் நம்ம அப்பலே பார்த்தோம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வந்து தான் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து எழுபத்தி எட்டாவது செம்மன் அதிகம் காணப்படும் மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சிவகங்கை மாவட்டத்தில் தான் வந்து அதிக அளவிலான செம்மன் வந்து காணப்படுது அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது உலகில் காணப்படும் உயிரின பன்மைகளின் எண்ணிக்கை அதாவது உயிரின பன்மை அப்படின்னா வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உலகில் எவ்வளோ இருக்கு அப்படின்னா வந்து முப்பத்தி நாலு வந்து இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ல வந்து புது ஸ்கூல் புக்ல இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி தப்பாக மாற்றிக்கோங்க உலகில் வந்து முப்பத்தி நாலு பயோடைவர் ஹாட்ஸ்பாட் வந்து இருக்கு எண்பதாவது வந்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படுகின்ற மரம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் தான் வந்து சரியான விடை நான் அப்பாலே பார்த்தோம் இலையுதிர் காடுகளில் தேக்கு சந்தனம் வந்து காணப்படும் சிரஸ் அப்படிங்கிற மரமும் வந்து இந்த இலையுதிர் காடுகளில் தான் வந்து காணப்படுது அடுத்து வந்து எண்பத்தி ஒன்றாவது கொஷின் வேடந்தாங்கல் பறவைகள் சாரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் அப்பாலே பார்த்துட்டோம் செங்கல்பட்டு தான் வந்து சரியான விடை அடுத்து எண்பத்தி ரெண்டு வருஷ நாடு மற்றும் அகத்தியர் இடையே அமைந்துள்ள இடைவெளி டேஸ் கணவாய் ஆகும் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆண்டிப்பட்டி கணவாய் தான் வந்து சரியான விடை அடுத்த எண்பத்தி மூணாவது தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டம் மூன்று பருவ காலங்களிலும் மழையை பெறுகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கன்னியாகுமரி தான் வந்து சரியான விடை தவறா நீலகிரி வந்து சூஸ் பண்ணிடாதீங்க நீலகிரி வந்து இரண்டு பருவ காலத்தில் தான் வந்து மழையை பெறும் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று மூலம் மட்டும்தான் வந்து நீலகிரி வந்து மழையை பெறும் சூறாவளியினால் வந்து நீலகிரி வந்து அதிக அளவிலான மழையை வந்து பெறாது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து சூறாவளி நாளையும் மழை பெறும் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவக் இந்த மூணு நாளையும் வந்து மழை பெறுவது இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும்தான் வன மகோத்சவம் என்ற விழா மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜூலை மாதத்தில் தான் வந்து இந்த வன மகோத்சவம் வந்து கொண்டாடப்படுது சில இடத்துல புக்ல வந்து அக்டோபர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து தவறான தகவல் ஜூலை தான் வந்து சரியான விடை அடுத்து எண்பத்தி அஞ்சாவது டேஸ் மலையில் மருத்துவ மூலிகைகள் நிறைந்து காணப்படுகின்றது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பழனி மலையில் தான் வந்து மருத்துவ மூலிகைகள் வந்து காணப்படுது இந்த கொஸ்டின் வந்து பழைய டென்த்து சோசியல் புக்கில் இருந்து எடுக்கப்பட்டது அடுத்து எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் பயிரை தாது அதிகம் காணப்படுகின்ற மாவட்டம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வந்து பயிரை தாது வந்து அதிக அளவில் காணப்படுது அடுத்து எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் கூடங்குளம் அணுமின் நிலையம் செயல்பட தொடங்க செயல்பட தொடங்கிய ஆண்டு தொடங்கப்பட்ட செயல்பட தொடங்கிய ஆண்டு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் வந்து இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து மின்சாரத்தை உற்பத்திக்காக தொடங்கப்பட்டிருக்கும் இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டுமானம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இருக்குது இது ரஷ்யாவோட உதவியால் இந்தியா மற்றும் ரஷ்யா கூட்டுறவு கூட்டு மூலமாக அமைக்கப்பட்டதாக கூடங்களும் எட்டாவது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கமுதி தான் வந்து சரியான விடை இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்கு அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது ரெண்டாயிரத்தி இருபது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மெகா உணவு பூங்கா அமைய உள்ள இடம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கங்கை கொண்டாந்தா வந்து சரியான விடை அடுத்து தொண்ணூறாவது எலும்பிச்சை மையம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தென்காசி மாவட்டத்தில் வந்து இந்த எலும்பிச்சை மையம் அமைக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க அதுவே மிளகாய் மையம் அப்படின்னு சொல்லி அமைக்க போறாங்க அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அமைக்க போறாங்க நெல் ஜெயராமன் பெயரில் நெல் ஆராய்ச்சி மையம் டேஸ் என்ற இடத்தில் அமைய உள்ளது அமைக்கிறதா வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கு அடுத்த ரெண்டாவது கொஷின் தமிழ்நாட்டின் இரண்டாவது உயரமான சிகரம் எது இதற்கான ஆன்சர் வந்து முக்கூர்த்தி தான் வந்து சரியான விடை ஆனைமுடி வந்து தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் இந்த ஆனைமுடி வந்து கேரளாவில் வந்து இருக்கு தொட்டபெட்டா வந்து தமிழ்நாட்டோட மிக உயர்ந்த சிகரம் இது பார்த்தோம் எவ்வளோ மீட்டர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் பழனிமடையோட மிக உயர்ந்த சிகரம் தான் வந்து இந்த வந்தராவு ஓகே தொண்ணூத்தி மூணாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதன் முதலில் இரும்பு பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்து தொண்ணூற்றி நாலு இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஸ் டேஸாவது நகரமாகும் இது வந்து சோஷியல் புக்கில் இருக்கிறது தான் ரெண்டாயிரத்தி குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து கேட்ட கொஷின் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆறாவது தான் வந்து சரியான விடை அதாவது இந்தியாவில் மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டதில் வந்து சென்னை வந்து ஆறாவது இடத்துல வந்து இருக்கு எங்க மெட்ரோ ரயில் வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா வந்து கொல்கத்தாவில் வந்து தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல வந்து தொடங்கியிருப்பாங்க அடுத்து தொண்ணூற்றி ஐந்தாவது கொஷின் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் பட்டியலில் சென்னை டேசாம் ஆண்டு சேர்க்கப்பட்டது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் வந்து யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் அப்படிங்கிற பட்டியலில் சென்னை வந்து சேர்த்திருப்பாங்க சென்னை எதை பேஸ் பண்ணி சேர்த்திருப்பாங்க இசை அதாவது சென்னை வந்து இசை கலை மையமாக வச்சு சென்னை வந்து அந்த பட்டியலில் வந்து சேர்த்துருப்பாங்க அதே வந்து வாரணாசி வந்து அங்கே நடக்கிற கும்பமேளாவை வந்து பேஸ் பண்ணி வந்து அதை வந்து சேர்த்துருப்பாங்க சமீபத்தில் மும்பை மற்றும் ஹைதராபாத் நகரங்கள் வந்து இந்த யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் அப்படிங்கிற வந்து சேர்த்துருக்காங்க ஹைதராபாத் வந்து பிரியாணிக்கு ஃபேமஸாக இருக்கிறனால அதையும் மும்பை வந்து ஃபிலிம் அதாவது படம் எடுக்கிறதுல வந்து ஃபேமஸாக இருக்கிறனால அந்த மும்பை நகரத்தை வந்து யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸில் வந்து சேர்த்துருக்காங்க அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது கொஷின் தொப்புல் கொடி ரத்த சேமிப்பு வங்கி தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சென்னையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கொஷின் முக்கியமானது தமிழ்நாட்டில் செயற்கைக்கோள் ஏவுதளம் அமையவுள்ள இடம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குலசேகர பட்டினத்தில் தான் வந்து புதுசா செயற்கைக்கோள் ஏவுதளத்தை வந்து இஸ்ரோ வந்து அமைக்க உள்ளது இந்த குலசேகரப்பட்டினம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருக்கு நமக்கு தெரியும் இஸ்ரோ வந்து தற்போது விண்வெளிக்கு அனுப்புற செயற்கைக்கோள் இல்லாமல் வந்து ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து அமை அமைக்கிறாங்க ஸோ வந்து அதோட இன்னொரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தை வந்து இருந்து அமைக்க வந்து இப்போ வந்து பணிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து தொண்ணூற்றி எட்டாவது கொஷின் இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை அமைந்துள்ள இடம் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முப்பந்தல் தான் வந்து சரியான விடை இந்த முப்பந்தல் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இருக்கு அடுத்து தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆந்திரா தமிழ்நாடு எல்லை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது தான் வந்து சரியான விடை ஸோ ஆந்திராவும் தமிழ்நாடும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பிரிச்சிருப்பாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி கொஞ்சம் பிரச்சனை வந்து இருக்கும் அதாவது திருத்தணி மற்றும் சில பகுதிகள் வேலூர் ஒட்டியுள்ள பகுதிகள் வந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சில பகுதி பிரச்சனை இருக்கும் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து ஒரு சட்டம் இயற்றுவாங்க இந்த சட்டத்தின் மூலியமா வந்து திருத்தணி வந்து தமிழ்நாட்டோடு இணைச்சிருவாங்க அடுத்து நூறாவது கொஷின் தற்போது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாவட்டம் எது இது வந்து ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா தற்போது தமிழ்நாடு வந்து அதிக அளவிலான மாவட்டங்கள் வந்து பிரிச்சிருக்காங்க பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திண்டுக்கல் மாவட்டம் தான் வந்து இப்போ வந்து பெரிய மாவட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இன்னி இன்னைக்கு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு ஜியாகிரஃபி சம்பந்தமான ஏழாவதில் இருந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ